இது உங்கள் விக்கி விர்ச்சுவல் சேனலிலிருந்து உங்கள் விக்கி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளூடூத் ஸ்பீக்கர் வித் பேஸ் பூஸ்ட். நம்ம என்ன ஆம்ப்ளிஃபயர் யூஸ் பண்ணோம்னா 8403 ஃபைவ் வோல்ட் லோ வோல்ட் ஆம்ப்ளிஃபயர், இதில் தான் பண்ண போகிறோம். இது என்ன பேஸ் பூஸ்ட், எல்லாமே ஸ்பீக்கர் பண்ணுறாங்க, எல்லாருமே சேம் 8403 வந்து நிறைய ஆம்ப்ளிஃபயர் பண்ணியிருக்காங்க. இது என்ன பேஸ் பூஸ்ட், நம்ம என்ன ஸ்பெஷலாக பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இப்போ ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபயர் எடுத்துகிட்ருக்கோம் 8403. இப்போ வந்து ஒரு சேனல் வந்து மெயின் ஸ்பீக்கருக்கும் ஒரு சேனல் வந்து பேஸ் ஸ்பீக்கருக்கும் யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன பேஸ் ஸ்பீக்கர் அப்படின்னா, எந்த ஃபில்டரும் யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம எந்த ஆக்டிவ் ஃபில்டரும் யூஸ் பண்ண போகிறதில்ல. பேஸ் பூஸ்ட் எப்படி பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம சப்பு ஃபோர் பாக்ஸ் அதை அடிக்க போகிறோம். சப்பு ஃபோர் பாக்ஸ்னா ஃபிஃப்த் ஆர்டர் பேண்ட் பாஸ்னு இருக்குது. நான் வந்து அது மேக்கிங் வீடியோவில் நான் உங்களுக்கு ப்ரீஃபாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ எப்படி இந்த பேஸ் ஸ்பீக்கர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆம்ப்ளிஃபயர் இன்புட் அண்ட் அவுட்புட் பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு டாப்பில் இருக்கிறது பேட்டரி இன்புட் 5 வோல்ட் ப்ளஸ், அப்புறம் வந்து கிரவுண்ட். அப்புறம் ரைட் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆடியோ இன்புட், ரைட் லெஃப்ட் அப்புறம் கிரவுண்ட், இங்கே தான் இன்புட் கொடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன டிஜிட்டல் ஆம்ப்ளிஃபயர் போர்டு தான். கீழே பாருங்கள், இதுதான் வந்து ஸ்பீக்கர் அவுட்புட், ரைட் ஸ்பீக்கர் அவுட்புட், லெஃப்ட் ஸ்பீக்கர் அவுட்புட். ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு இன்னொருத்தரவ சொல்கிறேன், இல்லை என்னென்ன கொடுக்கணும்னு, பேட்டரி இன்புட், ஆடியோ இன்புட், ஸ்பீக்கர் ரைட் சைட் ஸ்பீக்கர் அவுட், லெஃப்ட் சைட் ஸ்பீக்கர் அவுட். இப்போ ரீசார்ஜிங் மாடியூல் பற்றி பார்க்கலாம், எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு. மேலே தான் சார்ஜிங் போட்டிருக்கு. ஸோ இதோட ரீசார்ஜ் பேட்டரி எங்கே கனெக்ட் பண்ணணும்னா, சார்ஜ் பண்ணுறது கீழே மைனஸ், இந்த இடத்துல தான் ப்ளஸ். ஸோ இங்கே தான் நம்ம கனெக்ட் பண்ணோம். இதில் அவுட்புட் எங்கே எடுக்கணும்னா, லெஃப்ட் சைடு தான் மைனஸ் அவுட் இருக்கு. ஸோ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அவுட் இருக்கு. ஒரு ரீசார்ஜபிள் பேட்டரி பற்றி பார்க்கலாம், எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ப்ளஸ் கனெக்ட் பண்ண போகிறோம், இந்த இடத்துல நெகட்டிவ் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ரொம்பவே முக்கியமான காம்போனன்ட் இது ப்ளூடூத் மாடியூல். ஸோ ப்ளூடூத் மாடியூலில் இன்புட் வந்து கீழே பாசிட்டிவ் நெகட்டிவ் பேட்டரியோட இன்புட், ரைட் சைடு வந்து அவுட்புட் ஆடியோ அவுட்புட், லெஃப்ட் ரைட் அண்ட் கிரவுண்ட். பேக் சைடில் இது டிஸ்கிரிப்ஷனாக இருக்கும். ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா 2-inch ட்ரைவு. இதில் வந்து பேஸும் நல்லா வருது, ஓரளவுக்கு ஹையும் நல்லா வருது. ஸோ இந்த ஸ்பீக்கர் தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். இது இல்லாமல் பேஸுக்கு இதே சேம் ஸ்பீக்கர் தான் பேஸுக்கும் எடுத்துகிட்ருக்கேன். பொட்டன்ஷியோமீட்டர் சுவிட்சோடு இருக்குது இந்த வால்யூம் கண்ட்ரோல், இது மெயின் ஸ்பீக்கருக்கு. பேஸ் ஸ்பீக்கருக்கும் சேம் மோனோ தான். அதுவும் எல்லோ காம்பனன்ஸ் அண்ட் கனெக்ஷன்ஸ் நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பேட்டரி சார்ஜிங் மாடியூலில் பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் மைனஸ் அண்ட் ப்ளஸ் மைனஸ் அவுட் எடுத்துட்டேன். இப்போ சார்ஜிங் மாடியூல் டெஸ்ட் பண்ணிடலாம், ஏன்னா இதுலேருந்து எல்லாத்துக்கும் பவர் தரணும். நம்ம சார்ஜ் போடுறேன், ஓகே சார்ஜ் ஆகுது. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் இதுக்கு பவர் தரலாம். பேட்டரியிலேருந்து வெறும் பாசிட்டிவ் மட்டும் இங்கே கொடுக்கலாம். நம்ம ஆன் பண்ணோம்னா இது ரெண்டும் கனெக்ட் ஆகிக்கும், ஆஃப் பண்ணோம்னா இது வந்து ஆஃப் ஆகிடும். பேட்டரியிலேருந்து ஒரு பவர் சப்ளை ஆம்ப்ளிஃபயரில் ஃபஸ்ட்டு கொடுக்கலாம். ஆரஞ்சு தான் ப்ளஸ், எல்லோ தான் மைனஸ். நெக்ஸ்ட் ப்ளூடூத் மாடியூலுக்கு ஆம்ப்ளிஃபயர்லேருந்து வர அதே பவர் சப்ளை தான் கொடுக்க போகிறேன். ஆரஞ்சு வந்து ப்ளஸ், எல்லோ வந்து மைனஸ். இப்போ ப்ளூடூத் மாடியூல்லேருந்து ஆடியோ அவுட்புட் எடுக்கலாம். இப்போ வந்து ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சேனல், அது வந்து பேஸ் சூஃபர் கொடுத்துருக்கேன். க்ரீன் கலர் வந்து ரைட் சேனல், அது வந்து மெயின் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கேன். பிளாக் வந்து கிரவுண்டு. பேஸ் ஸ்பீக்கரோட வால்யூம் கண்ட்ரோல் லெஃப்டில் இருக்கிறது தான் இன்புட், நடுவில் இருக்கிறது அவுட்புட், ரைட்டில் இருக்கிறது கிரவுண்டு. மெயின் ஸ்பீக்கரோட வால்யூம் கண்ட்ரோல் கீழே இருக்கிறது இன்புட், நடுவில் இருக்கிறது அவுட்புட், மேலே இருக்கிறது கிரவுண்ட். வால்யூம் கண்ட்ரோலில் கொடுத்த இன்புட்லாம் இப்போ ஆம்ப்ளிஃபயரில் கொடுக்கலாம். க்ரீன் கலர் தான் மெயின் ஸ்பீக்கருக்கு, ப்ளூ கலர் தான் பேஸ் ஸ்பீக்கருக்கு, பிளாக் கிரவுண்டு. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. லெஃப்டில் பவர் கொடுத்துருக்கேன், ரைட்டில் இன்புட் கொடுத்துருக்கேன், லெஃப்டில் மெயின் ஸ்பீக்கர், ரைட்டில் பேஸ் ஸ்பீக்கர். ஸோ ஆம்ப்ளிஃபயர்லேருந்து வர அவுட்புட்டை வந்து பேஸ் ஸ்பீக்கர்லேயும் கனெக்ட் பண்ணியாச்சு, மெயின் ஸ்பீக்கர்லேயும் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பாக்ஸ் செய்யணும், நம்ம ஸ்பீக்கர் பாக்ஸ் செய்யணும். இது ஆக்சுவலாக நார்மலான ஒரு ஆம்ப்ளிஃபயர் தான். பட் இதுக்கே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பேஸ் அப்படின்னு சொல்கிறோம்னா, இந்த சிக்ஸ்த் ஆர்டர் பேண்ட் பாஸ் தான். என்னென்னா பூஃபராக உள்ளே வச்சுருவோம் நம்ம. இது வந்து ஒரு சேனலுக்கு வந்து நம்ம வந்து வெளியிலையும் ஒரு சேனலை உள்ளேயும் வச்சுருவோம். அந்த உள்ள சேனல் தான் நம்ம வந்து பேஸ்க்காக யூஸ் பண்ண போகிறோம். சைடில் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி டயக்ராம் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் ஃபிஃப்த் ஆர்டர் பேண்ட் பாஸ். ஸோ உள்ளே வந்து ஊஃபர் வந்து சீல் ஆகிருக்கும். ஸோ பேட்டரி சீல் பண்ணியாச்சு, சார்ஜிங் மாடியூல் வச்சாச்சு. ஸோ சார்ஜிங்க்கு போர்ட்டு தான், போர்ட்டுக்கு ஒரு ஹோல் போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து இதை வந்து ஆம்ப்ளிஃபயரில் நம்ம வந்து இதை கனெக்ட் பண்ண வேண்டியதுதான். ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு, எல்லாமே முடிச்சாச்சு. இங்கே வந்து பேட்டரி இருக்குது,
இப்போ சார்ஜிங் மாட்யூல் இருக்குது, இங்கே ஊஃபர் இருக்குது, இங்கே இன்னொரு ஸ்பீக்கர் இருக்குது, உள்ள ஆம்ப்ளிஃபையர் இருக்குது, இங்கே வந்து ப்ளூடூத் மாட்யூல். ப்ளூடூத் மாட்யூலுக்கு வந்து இது வந்து இந்த ஸ்பீக்கருக்கான மோனோ வால்யூம் கண்ட்ரோல். இங்கேருந்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு சேனலுக்கு போகுது, இன்னொரு சேனல் அதாவது பேஸ் கண்ட்ரோல். இந்த பேஸ் கண்ட்ரோலுக்கு வந்து இன்னொரு சேனல்லேருந்து இதுக்கு வந்து ப்ளூடூத்துக்கு வந்து போகுது. ஸோ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஆம்ப்ளிஃபையர் கொடுத்தாச்சு, ஆன் ஆஃப் ஸ்விட்சும் கொடுத்தாச்சு இங்கே. ஸோ ஆன் பண்ணோன்னே உங்களுக்கு ஆன் ஆகும். ஸோ இது சின்னதாக ஒரு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஸோ ப்ளூடூத் வந்து நமக்கு வந்து இப்போ விசிபிளாக இருக்குது. கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கனெக்டாகிறேன். ஸோ இப்போ ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ஒரு சின்ன சாங் போட்டு உங்களுக்கு டெமோ காட்டுறேன். ஸோ இப்போ மெயின் ஸ்பீக்கர் வால்யூம் வைக்கிறேன். நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, இது லவ் தான் உங்ககிட்ட சொல்லணும். நீ ஏங்க இப்போ பேஸ் ஊஃபரோட சவுண்ட் வைக்க இன்னும் நம்ம பேஸ் ஃபுல்லாகவே பாக்ஸ் எதுவுமே சீல் பண்ணல, இருந்துமே நல்ல பேஸ் வருது. ஒரு சின்ன சவுண்ட் டெஸ்ட் பண்ணலாம். இப்போ மெயின் ஸ்பீக்கர் சவுண்ட் வைக்கிறேன். இப்போ பேஸ் ஸ்பீக்கர் இப்போ ரெண்டும் காம்பினேஷன்ல ப்ளே பண்றேன். தேங்க்யூ. இப்போ ஃபினிஷ் பண்ணணும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஸ்பீக்கர் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.